தமிழ்நாட்டிலேயே காங்கிரசுக்கு என்று ஒரு உரிநாடா பேசியவன் நான் முதலில். தாம் கரெக்டா தான் வெளியிட்டார், அவர்தான் என்னை கொலையும் செய்தார். அப்படி இன்றைக்கு பார்க்கிறேன் திருமாவை, என் மீது எத்தனை அனுபவங்கள், திருநெல்வேலி மிகச்சிறந்த இதய மன்னர் தம்பி மகன், நீ போகவே கூடாது என்று தடுத்தான். பூர்ணலிங்கம் வந்தான், சொன்னால் கேட்க மாட்டேன் சித்தப்பாங்க, நான் போவேன். திருமாவின் மேடையிலே மறை மறைந்தால் அவன் மடியிலேதானே மறைவேன். எனக்கு வட மாவட்டத்திலே உங்கள் சேம படைச்சு தலைவன் திருமாவளவன் தான் வடமாவட்டத்தில்
தமிழோடு பூசணையும் மறந்தறியன் என்று நாவுக்கரசர் சொல்லுகிறார். சீக்கிரம் அடிக்க வேண்டும், முதல்வருக்கு நிறைய பணி இருக்கிறது. முதல்வரிடமும் திருமாவிடமும் நான் கேட்கிறது, உடலை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தலைமுறைக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை. இரண்டாவது விடுதலை போரிலே தமிழகத்திற்கு விடுதலை வாங்கி தந்த சிங்கம்மை, இரண்டாம் விடுதலை போர் நடந்தது அதை விடுதலை வாங்கி தந்த சிங்கம்மை நான் எப்பவும் நினைத்து பார்க்க தெரியுமா, நீங்கள் பதவியேற்றீர்களே முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பொழுது உங்கள் துணைஞ்சால் கஞ்சலஞ்சலை பார்ப்பாரே நான் கண்கலங்கிறேன். திரும்பி கேட்டுக் கொள்கிறேன், இந்த சிங்கத்தை சிரித்தை என்று சொல்கிறது, ஆனால் சிறுத்தைகளுக்கு தலைமை தாங்குகிற சிங்கம் அது. இந்த மாதிரி படை படைகள் சேம படைகள் உங்களுக்கு இருக்கிற வரை தாரம் கிடையாது. அதுபோலதான் இங்க ஐயா நான் ஆசையாக மேடை மாப்பிள்ளை என்று சொல்றேன், கோபப்பட்டு விட கூடாது. ஆனால் இருவர் இதுக்கும் ஒரு சிங்கம் தான், நடந்தே போவோம், நடந்தே போவது. அப்பாவும் இந்திரா காந்தி அம்மையாரும் திருமணத்துக்கு வருகிறார்களிடம் 12 மணிக்கு வந்துள்ளார்கள் என்று பேச விட்டார் சித்தன். விடிய காலம் 5 மணிக்கு நான் பேசியிருக்கேன்னு வரவில்லை, 6 மணிக்கு வந்தார்கள். நான் பேச்சை முடித்து விட்டு திருநெல்வேலிக்கு போனேன். வேறு யார் பேச வந்தாலும் மக்கள் விடமாட்டேங்கிறாரு, அவர் தான் பேசணும். திருநெல்வேலிக்கு போய் வாழ்க்கை முக்கில் நான் போய் 2 பேர் வர்றதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசி முடிச்சேன் தலைவரிடமா வந்து பேசினேன், வைக்கணும் பேசினேன். ஒரே ஒரு விஷயம், நாங்க 2 பேரும் ஒரே மாவட்டமா தான் இருந்தோம், நிர்வாக வசதிக்கு எங்க 2 பேரும் பிரித்து விட்டாங்க. அவரை தூக்கிட்டு என்ன கொண்டு மன்னித்துக் கொள்ளுங்கள், நிறைய பேச ஆசைதான், உடல் நலமும் மறுக்கிறது. முதல்வரின் பணிகளுக்கு நான் இடையிலாக இருந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் முதல்வரிடம் கேட்கிறேன், தமிழை மட்டும் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை உங்கள் வெளிப்பட்ட பாதைக்குள் கொண்டு வந்து விடுங்கள். இயக்கத்திற்காக நான் நிறைய இழந்திருக்கிறேன். திருமாவின் எனக்கு ஏதோ இழந்தது, ஏனென்றால் ஒரு 18 வருடத்துக்கு முன்னால் பழனியிலே ஒரு கூட்டம் நடக்கிறது, நான் நின்று கேட்கிறேன். ஒரு இளைஞன் பேசிக் கொண்டிருக்கிறார் போல இறைச்சி கேட்டவுடனே நின்று விட்டேன். 3 மணி நேரம் பேசினார் கேட்டுக்கொண்டிருந்தேன். போன உடனே தமிழ் கட்சி தோழர்களிடம் கேட்டேன், யார் இவர்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஜெய்காலே அங்க இருக்காரு மாதிரி. முதல்விடமும் திருமாவளவும் இருக்கிற ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா நீங்கள்? திருமாவை அவமானப்படுத்துவதற்கென்றே ஒரு திரைப்படத்தை எடுப்பார்கள், திருமா திரும்பிய பார்க்கவில்லை. அதை வைத்து கலவரம் செய்யவில்லை, அதை கலவரம் செய்ய. அதே போல முதல்வரை குறித்து எத்தனை அவர்களை பேசுகிறார்கள், ஒருவனை கூட கைது செய்யக்கூட மனதில்லாத தருணை உள்ள கூட முதல்வர் இருக்கிறார். இருவரும் வாழ வேண்டும், இந்த நாள் வாழ வேண்டும்.